தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் தம்பி பிரபு அவர்களே, நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற தொகுதி செயலாளர் நா ரவிச்சந்திரன் அவர்களே, இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நகர பொறுப்பாளர்கள் சங்கர் அவர்களே, செல்வம் அவர்களே, சுரேஷ் அவர்களே, கம்பன் அவர்களே, ஜாகீர் உசேன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள், கிறிஸ்தவ சமூக நீதி பேரவையின் மாநில துணை செயலாளர் கிப்டன் டேவிட் பால் அவர்களே, தமிழ்ச்செல்வன் அவர்களே, மணிகரஸ் அவர்களே, பால் நடராஜ், ரெஜினா, சுரேஷ், ராஜா, சுப்பிரமணி ஆகிய தோழர்களே, இந்த பகுதியைச் சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் சரளபதி மணி, செல்வகுமார், ஜெயவேல், அமுதா, ரமேஷ், சதீஷ், கருப்புசாமி, அருண்குமார், ரஞ்சித், மணி, முத்து, பிரகாஷ், சம்பத், விஜயபாஸ்கர், விஜயன், மணிவேல், விக்கி, குமார், நவீன், யாசர், ரகுமான், ஸ்ரீதர், தினேஷ், சூர்யா, சசி ஆகிய தம்பிகளே, கிறிஸ்தவ சமூக நீதி பேரவையின் போதகர்கள் தினகரன், சாமுவேல், மருதவானன், ஜான் பிளஸ்ஸிங், கிதியோர், ஸ்டீபன், ஜெயக்குமார், கருணாகரன், செல்லதுரை, ஜான் ஆனந்த், சாஜி, ஜோயல், சிவக்குமார், கிருபா, வில்லியம்ஸ், சகாரியா, சேவியர், மோகன்ராஜ், ஐசக் ஆகிய தோழர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற பொள்ளாச்சி நகரத்தைச் சார்ந்த தினகரன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழமை இயக்கங்களைச் சார்ந்த பொறுப்பாளர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சார்ந்த தோழர் அன்பு அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பாளர் தோழர் வி எஸ் சண்முகம் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் பொறுப்பாளர் ஷேக் அப்துல்லா அவர்களே, மேலும் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கோவை இலக்கியர் அவர்களே, திருப்பூர் தமிழ்வேந்தன் அவர்களே, உழவன் வாசுதேவன் அவர்களே, சதீஷ்குமார் அவர்களே, துறை வளவன் அவர்களே, கோவை குரு அவர்களே, பார்வேந்தர் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிற தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற போதகர்கள் சாம், ஜெயக்குமார், கிருபா, வில்லியம்ஸ் மற்றும் உமா, இந்திராணி உள்ளிட்ட அருமை தோழர்களே, விடுதலை அன்பன் அவர்களே, துர்கா தாசன் அவர்களே, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னியரசு அவர்களே, விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இந்த நிகழ்வுகளை இணைத்துக் கொண்டிருக்கிற அன்பு சொந்தங்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொள்ளாச்சியில் இன்றைக்கு ஒரு புத்தக கடை திறப்பு விழாவில் பங்கேற்பதற்கு இசைவளித்தேன். அதையொட்டி இங்கே ஒரு கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடத்தப் போவதாக
பிரபு என்னிடத்திலே சொல்லியிருந்தார், நான் புத்தக கடையை திறந்துவிட்டு சீக்கிரம் விரைந்து வேறு மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கும், அதனால் இந்த நிகழ்ச்சியும் கூடுதலாக நீங்கள் பொள்ளாச்சியிலே ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன். கொடியேற்று விழா மட்டும்தான், நீங்கள் வந்து கொடியேற்றி விட்டு போகலாம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே வந்த பிறகுதான் பொதுக்கூட்டமாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று தெரியவில்லை. நல்லதுதான் செய்திருக்கிறார் என்றாலும் உண்மையை சொல்லாமல் செய்திருக்கிறார். உண்மையிலேயே நான் புத்தக கடையை திறந்து வைத்துவிட்டு சேலம் போகலாம், ஆடவக்குறை கிருஷ்ணகிரியிலே அருணபதி என்கிற கிராமத்தில் நடந்த தன்மைகளே உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதனை காயத்தோடு உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிற அனுசுயா அவர்களை மருத்துவமனையிலே போய் பார்க்க வேண்டும் என்றுதான் எண்ணியிருந்தேன். ஆனால் இந்த நிகழ்ச்சியை ஒரு பொதுக்கூட்டமாக பிரபு ஏற்பாடு செய்துவிட்ட நிலையில் நான் சேலம் போகிற திட்டத்தை கைவிட்டுவிட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நாளை காலையில் திண்டுக்கல்லில் கல்லூரி மாணவர்களிடையே உரையாற்ற வேண்டும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நான் திண்டுக்கல் செல்ல வேண்டும். அறுபது அடி உயரத்திலே கொடியேற்று விழா, 500 மேற்பட்டவர்கள் கட்சியில் இணைகிற விழா, அத்துடன் என்னுடைய பிறந்த நாளை ஒட்டி மணிவிழா என்று ஒவ்வொரு விழாவாக இந்த விழாவை தம்பி பிரபு ஒருங்கிணைத்திருக்கிறார். இந்த ஏற்பாட்டை செய்த பிரபு உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், துணைநிலை அமைப்புகளைச் சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபா ஜெயக்குமார், கிருபா வில்லியம்ஸ் மற்றும் ஜெயக்குமார், சாம் ஜெயக்குமார், இந்த இரண்டு பேரும் இன்றைக்கு கட்சியிலே இணைந்திருக்கிறார்கள். பொதுவாக நம்முடைய கட்சியிலே இணையக்கூடியவர்கள் எந்த கட்சியில் இருந்து வந்தாலும் அந்த கட்சியின் பெயரை நாம் சொல்லுவதில்லை. பல கட்சிகளில் இருந்து வந்திருக்கிறார்கள், இணையட்டும் என்றுதான் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு சாம் ஜெயக்குமார் அவர்களும் கிருபா வில்லியம்ஸ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் என்றதும் ஒரு புறம் எனக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது, இன்னொரு புறம் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. என்ன அதிர்ச்சி என்றால், எப்படி இவர்கள் முதலில் பாஜகவுக்கு போனார்கள், அதுதான் அதிர்ச்சி. கிறிஸ்தவ சமூகத்திற்கு நேர் எதிரான ஒரு கட்சி ஆயிற்று, இஸ்லாத்துக்கு நேர் எதிரான கட்சி ஆயிற்று, அந்த கட்சியில் சேரலாம் என்ற எண்ணம் எப்படி சாம் ஜெயக்குமாருக்கும் கிருபா வில்லியம்ஸுக்கும் ஏற்பட்டது? எப்படியோ ஏற்பட்டது. நல்ல வேளை இயேசுவை எண்ணி மனம் திரும்பி நல்வழிக்கு வந்திருக்கிறார். மனம் திரும்பி இருக்கிறார்கள், மனம் திரும்பி இருக்கிறார்கள், அதுதான் இங்கே இப்போது தேவைப்படுகிறது. இஸ்லாத்தில் கூட சில பேர் அந்த கட்சியிலே இணைந்து பேசுகிற போக்கையும் நாம் பார்க்கிறோம். பிஜேபி வெளிப்படையாகவே முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் எதிரிகள் என்று பிரகடனம் செய்கிறது. அந்த மதம் இங்கே இருக்கக்கூடாது, அந்நிய மதம் என்று சொல்லுகிறது.
வெளிநாட்டு மதம் என்று சொல்லுகிறார். மதம் மட்டும் வெளிநாட்டு மதம், மற்ற எல்லாம் வெளிநாட்டில் இருந்து வருகிற அனைத்தும் அவர்களுக்கு தேவை. வெளிநாட்டு மதம் மட்டும் கூடாது. ஓட்டுக்காக பேசுகிற அரசியல், கிறிஸ்தவ சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலையும், இஸ்லாம் மார்க்கத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலையும், உங்கள் வாக்குகளே எங்களுக்கு தேவையில்லை என்று துணிந்து சொல்லக்கூடிய ஒரு வெளிப்படையான நிலைப்பாடுகளை எடுக்கிற, நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற ஒரு இயக்கம்தான் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியை பற்றி திருமாவளவன் ஏன் பேசுகிறான், அதை கண்டு இவன் ஏன் அச்சப்படுகிறான் என்று பலர் பேசுகிறார்கள் அல்லது விமர்சிக்கிறார்கள். அந்த கட்சி ஆளுங்கட்சி அல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளப்போகிற கட்சியும் இல்லை. குதிரைக்கு கொம்பு முளைத்தாலும் முளைக்கும், தமிழ்நாட்டில் பாஜக முளைக்காது. அதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் ஏன் பாஜகவை பற்றி பேச வேண்டும்? அதுதான் இங்கே வலிமையான சக்தியாக இல்லையே. திருமாவளவன் எல்லா மேடைகளிலும் அல்லது எல்லா பேட்டிகளிலும் பாஜக ஆர்எஸ்எஸ் இயக்கங்களை பற்றியே பேசுகிறாரே என்று பலர் எண்ணக்கூடும். அப்படி எண்ணுவது தவறல்ல. ஆனால் ஏன் அப்படி பேசுகிறோம் என்பதற்கு காரணம் அவர்களின் அரசியல்தான் காரணம். அவர்கள் பேசுகிற கொள்கைதான் காரணம். அவர்களின் கோட்பாடுகள் தான் காரணம். காங்கிரஸ் கட்சியை போல அல்லது திமுகவை போல தேர்தல் ஜனநாயகத்திலே நம்பிக்கை கொண்டு ஆட்சியை கைப்பற்றி அதன் மூலம் மக்களுக்கு தொண்டு செய்யலாம் என்று எண்ணுகிற சராசரியான அரசியல் கட்சி அல்ல பாஜக. அதுதான் முக்கியமானது. நாம் ஒரு கட்சியை தொடங்குகிறோம், மக்களுக்கு தொண்டு செய்ய விரும்புகிறோம், தேர்தலில் பங்கெடுக்க விரும்புகிறோம், அதனால் தேர்தலில் நம்மோடு போட்டியிடுகிற கட்சிகளை எதிர்க்கிறோம், விமர்சிக்கிறோம் என்பது இயல்பான நடைமுறைதான். திமுக அதிமுகவை விமர்சிக்கிறது, அதிமுக திமுகவை எதிர்க்கிறது, காங்கிரஸ் பிஜேபி விமர்சிக்கிறது எதிர்க்கிறது, இதுவெல்லாம் அரசியல் களத்தில் சாதாரணமானதுதான், இயல்பானதுதான். ஆனால் பாஜக இப்படி தேர்தலுக்காக ஒரு கட்சியை உருவாக்கிவிடவில்லை அல்லது தேர்தலுக்காக ஒரு கட்சியை எதிர்க்கவில்லை. பாஜக மற்ற கட்சிகளில் இருந்து மாறுபட்ட ஒரு அரசியல் இயக்கம். எப்படி என்றால், பாஜகவுக்கு என்று தனியே ஒரு கொள்கை கிடையாது. பாஜகவின் கொள்கை ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கைதான். பாஜகவின் செயல் திட்டம் ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கத்தின் செயல் திட்டம் தான். இதை புரிந்து கொண்டால்தான் பாஜகவை புரிந்து கொள்ள முடியும். ஆர்எஸ்எஸ் என்கிற பெயரில் எங்கேயும் நீங்கள் போஸ்டர் பார்த்திருக்க மாட்டீர்கள், ஆர்எஸ்எஸ் கொடியை பார்த்திருக்க மாட்டீர்கள். பொள்ளாச்சி நகரத்தில் பிஜேபி நகர தலைவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆர்எஸ்எஸ் தலைவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்காரு. தமிழ்நாடு பிஜேபி தலைவர் யார் என்று உங்களுக்கு தெரியும், ஆனால் தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ் தலைவர் யார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் தான் அண்ணாமலைக்கே அரசியல் சொல்லி தருகிறது, ஆர்எஸ்எஸ் தான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் செயல் திட்டம் வரையறுத்து தருகிறது. இதை யாரும் மறுக்க முடியாது.
ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்றால் என்ன? ரொம்ப சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சொல்லுகிறேன். ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பது பிராமணர்களின் சங்கம், அது பார்ப்பனர் சங்கம். ரெட்டியார் சங்கம் இருப்பதைப் போல, முதலியார் சங்கம் இருப்பதைப் போல, கொங்கு வேளாளர் சங்கம் இருப்பதைப் போல, மொக்களத்தோர் சங்கம் இருப்பதைப் போல, நாயுடு சங்கம் இருப்பதைப் போல, ஆதிதிராவிடர் சங்கம் இருப்பதைப் போல, அருந்ததியர் சங்கம் இருப்பதைப் போல, பிராமணர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் நேரடியாக பிராமணர் சங்கம் என்று செயல்படாமல் ஆர்எஸ்எஸ் என்று செயல்படுகிறார்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. ஆங்கிலத்திலே ஆர்எஸ்எஸ், ஆர் என்பது ராஷ்டிரிய என்று குறிக்கும் என்று சொல். ராஷ்டிரிய என்றால் வடமொழி, தென்மொழி அல்ல, தமிழ் அல்ல. தென்மொழி என்றால் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இதெல்லாம் தென்மொழி. சமஸ்கிருதம், இந்தி, பாலி, இதெல்லாம் வடமொழிகள். வடக்கே இருந்து உருவாகி இயங்கிக் கொண்டிருக்கிற மொழிகள். இது வடமொழி பெயர், சமஸ்கிருத பெயர். ராஷ்டிரியம் வேற ஒன்றும் இல்லை, தேசியம் அர்த்தம், தேசிய கட்சி அர்த்தம், தேசிய இயக்கம் அர்த்தம். ராஷ்டிரிய என்றால் தேசிய. ஒரு எஸ்ஸுக்கு சுய சேவக் அப்படின்னு அர்த்தம். சுய சேவக் அப்படின்னா ஸ்வயம்தான் தன்னிச்சையாக தன்னுடைய சுயமான. சேவக்னா தொண்டு, தன்னார்வ தொண்டு. ஸ்வய சேவக் என்றால் தன்னார்வ தொண்டு. சங்கம்னா சங்கம், தமிழ நம்ம சங்கம் சொல்றோம், தங்க தமிழ் வார்த்தை இல்லை. அவர் சங்க அப்படிங்கிறா நம்ம சங்கம், அது வடமொழி தான், தமிழா மாத்திரம். சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது வடமொழி, அதை தமிழ்ல சொல்லும்போது சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்றோம். சமஸ்கிருதம் தமிழ்ல நம்ம உச்சரிக்கிறோம். அந்த மாதிரி சங்கம் என்பது தமிழில் உச்சரிக்கக்கூடிய வடமொழி பெயர், ஆனால் தமிழ் உச்சரிப்போடு கூடியது. வடமொழியிலே சங் சங் என்றால் அதனால்தான் அவங்க பேர் சங்கி. சங்கி தேசியம் சங்கிகள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அப்படின்னா அந்த சங்குங்கிற வார்த்தையிலிருந்து வரதான் சங்கி. அந்த சங்கத்தை சார்ந்தவர் என்று பொருள், சங்க அரசியலை ஏற்றுக்கொண்டவன் பொருள், சங்கத்தினுடைய அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கையை உள்வாங்கியவனுக்கு பெயர் சங்கி. நேரடியாக அதில் இல்லாம அதே அரசியல் பேசினான்னா அவருக்கு அவன் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்த சங்கி அப்படின்னு இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வரையறை இருக்கு. ஆர்எஸ்எஸ் என்பது பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட சங்கம், பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம், பிராமணர்களின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம், பிராமணர்களின் கொள்கைகளை பரப்புகிற சங்கம். இதுதான் அடிப்படை, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டால் தான் பிஜேபியை தெரிந்து கொள்ள முடியும். பிஜேபிக்குள்ள எல்லாம் இருப்பாங்க, ஆர்எஸ்எஸ் டாப் டு பாட்டம் பிராமின்ஸ் தான் இருப்பாங்க பொறுப்புடன். அதுல நீங்க வந்து பெரிய பொறுப்புலாம் வந்துட முடியாது, கீழே ஏதாவது தொண்டர்ங்கிற மாதிரி இருந்தா நீங்க இருக்கலாம். உங்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க, ஷாக்கா பயிற்சி, காலையில் எழுச்சியோட உங்களுக்கு ட்ரில் எல்லாம் கொடுப்பாங்க. குனிஞ்சி நிமிந்து கையை நீட்டி காலை பரப்பி ஆசனாஸ் கத்துக்கிறது, யோகா சொல்லிக் கொடுக்கறது, மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுக்கறது, இதெல்லாம் நல்லதுதான் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும். நீ முத முதல்ல பிள்ளைய கொண்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு யோகா பயிற்சி சொல்லிக் கொடுப்பாங்க, மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுப்பாங்க, பிராணாயாமம் சொல்லிக் கொடுப்பாங்க, உச்சரிக்கிற மந்திரங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, உடற்பயிற்சி ஆசனா பயிற்சி, என்னென்ன ஆசனம் கொடுக்கோ அத்தனை ஆசனங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. நமக்கு பார்த்தா ஐயோ என்ன இவ்வளவு அருமையான சேவையை செய்யறாங்களே, அன்னதானம் போடுவாங்க, கோயில் கட்டி கொடுப்பாங்க, விநாயகர் சதுர்த்தி சிலை வாங்கி கொடுப்பாங்க, கக்கூஸ் கட்டி தருவாங்க, இதெல்லாம் நல்லது செய்வாங்க. இது தொண்டு. ஆனால் அவர்கள் பரப்புகிற அரசியல், அதன் ஊடாக உங்களை வென்றெடுத்து அவன் பரப்புகிற கொள்கை கோட்பாடு மிகவும் ஆபத்தானது. அதுதான் பிரச்சனை. அந்த சங்கம் தோற்றுவிக்கப்பட்டு 100 ஆண்டுகளாக வர்ற 2025 ஆர்எஸ்எஸ்க்கு 100 ஆண்டு. 1925 மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூரிலே உருவான இயக்கம், அதை உருவாக்கினவருடைய பேர் ஹெட்கேவார். அது பேர் ஹெட்கேவார்.
அவர் மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு பிராமணர். தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணரும் மகாராஷ்டிராவில் இருக்கிற பிராமணரும் சமம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர்களும் கேரளாவில் இருக்கிற பிராமணர்களும் சமம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர்களும் மேற்கு வங்கத்தில் இருக்கிற பிராமணர்களும் சமம் கிடையாது. எப்படி இங்க வித்யா நாயுடு செட்டியார் பேர் இருக்கோ அந்த மாதிரி பிராமணர்களுக்குள்ள நிறைய சாதிகள் இருக்கின்றன. அந்த சாதி பேர் நமக்கு யாருக்கும் தெரியாது. இங்கிலீஷ்ல பிராமின் வடமொழியில, தமிழ்ல பார்ப்பனர்னு சொல்றோம், தமிழ்நாட்டில் ஐயர் ஐயங்கார் சொல்றோம். ரெண்டு வகையா இருக்க, ஐயர்னா பட்டை அடிக்கிறவர், ஐயங்கார்னா நாமம் போடுறவர். ஐயங்கார்ல வடகளையும் திண்களையும் இருக்காங்க. 111 நாமம் போடுற ஒருத்தர் இருக்காரு, வெறும் நேர கோடு போடுறவர், ஒத்த கோடு போடுற நாமம் போடுற ஒருத்தர் இருக்கார். அது வடகளை நாமம், தென்களை நாமம் இருக்கு. அதுலே வேறுபாடு இருக்கு. பார்ப்பனர்களே வந்து ஈமச்சடங்கு செய்கிற பார்ப்பனர்கள் வேறு, கோயில்ல பூஜாரி செய்கிற பார்ப்பனர்கள் வேறு, திருமணத்தை நடத்தி வைக்கிற பார்ப்பனர்கள் வேறு, சமையல் தொழில் செய்கிற பார்ப்பனர்கள் வேறு. இவர்கள்லாம் சமம் கிடையாது. ஈமச்சடங்கு செய்கிற பாப்பானது பேரு, சவுண்டி பாப்பானது பேரு, கோயில்ல மணி அடிக்கிற பார்ப்பனது பேரு, பூஜாரி, குருக்கள், ஆச்சாரி, சிவாச்சாரி அப்படின்னு நினைச்சுவாங்க, அவங்களும் நினைச்சுவாங்க. அதுல வந்து கோத்திரம் தான் முக்கியம். பரத்வாஜ் கோத்திரம், விஸ்வாமித்ர கோத்திரம், கோத்திரம்னா அந்த குளம். நாங்க விஸ்வாமித்ரருடைய வாரிசுகள், அங்கிருந்து வந்தோம். பரத்வாஜ் முனிவருடைய வாரிசுகள் நாங்க. இந்த மராட்டிய பார்ப்பனருடைய பேர் என்ன, சித் பவன், ராஜ்பவன் மாதிரி, சித் பவன், சரவண பவன் ஹோட்டல் பேரு, பவன் சரவண பவன் பேர் வைக்கிறாங்க, அந்த மாதிரி பவன், சித் பவன். அது வந்து ஒரு பிராமண சமூகத்தினுடைய பெயர். அந்த பார்ப்பனர்கள் உருவாக்கிய சங்கம் தான் ஆர்எஸ்எஸ். இடையில ஒரே ஒருத்தர் ராஜேந்திர குமார் சிங் அப்படின்னு ஒருத்தர் வராரு. இதுவரையிலும் 100 ஆண்டுகள்ல ஒரு 10-12 பேர் தான் அதுக்கு தலைவராக வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆளை தவிர மற்ற எல்லோருமே ஒரே சமூகத்தை சார்ந்த பார்ப்பனர்கள். இன்னைக்கு இருக்கிற மோகன் பகவத் உட்பட சிற்பவன் என்கிற பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? நாம் பேசுகிற சமூக நீதியா கிடையாது, நாம் பேசுகிற சமத்துவமா கிடையாது, நாம் பேசுகிற பெண் உரிமை, பெண் விடுதலை கோட்பாடா கிடையாது, நாம் பேசுகிற சிறுபான்மையினரின் பாதுகாப்பா கிடையாது. அவருடைய கொள்கை தான் என்ன, நாம் பேசுகிற சகோதரத்துவமா கிடையாது. அவருடைய கொள்கை ஆதி காலத்தில் இந்த சமூகம் எப்படி உருவாகியிருந்ததோ, ஆதி காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தார்களோ, ஆதிகாலத்தில் கலாச்சாரம் எப்படி இருந்ததோ அது மாறக்கூடாது, அது அப்படியே இருக்க வேண்டும். மனிதர்களில் ஏற்றத்தாழ்வு உண்டு, அது இறைவனின் கட்டளை. இந்தியாவிலே பிறந்திருக்கிற இந்து சமூகத்தை சார்ந்த மனிதர்களிலேயே கடவுளோடு நேரடி தொடர்புடையவர்கள் அல்லது கடவுளாகவே வாழ்பவர்கள் பிராமணர்கள் தான். பிராமணர்கள் மட்டும்தான் உயர்ந்த சாதி, அவரை எவனும் உயர்ந்த சாதி கிடையாது. எஸ்சி மக்களை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் நினைச்சுட்டு இருக்கிறவங்களை சனாதன தர்மம் சொல்லுது, நீ கீழ்சாதி தான் சொல்லு. நாங்க ஓபிசி, நாங்கெல்லாம் மேல் சாதி, ஷெட்யூல் காஸ்ட் விட நாங்கள் மேல் சாதி என்று எண்ணிக்கொண்டிருப்பவனும் அந்த ஆர்எஸ்எஸ் சனாதன கொள்கையின்படி கீழ்சாதிதான். நாடாளுகிற மன்னனாக இருந்தாலும் அவன் கீழ்சாதிதான். பொருளாதாரத்திலே மேம்பட்ட மிகப்பெரிய வணிகனாக இருந்தாலும் அவன் கீழ்சாதிதான். உடல் உழைப்பால் பெரிய ஞானியாக வளர்ந்திருந்தாலும் அவன் கீழ்சாதிதான். இந்தியாவில் இந்து சமூகத்தில் பார்ப்பனர்களை தவிர வேறு அத்தனை பேரும் பார்ப்பனர்களுக்கு கீழ்சாதி. இதுதான்
சனாதன தர்மம், இதுதான் வருணாசிரம தர்மம், இதுதான் மனு தர்மம். இந்த மனு தர்மப்படி 50% இருக்கிற பெண்கள் அனைவரும் சூத்திரர்கள் தான். வடமொழியில சூத்ரா அப்படின்னா அவன் வந்து அடிமை வேலை செய்யக்கூடிய கீழ்சாதிக்காரன் என்று கூறும். அவனைதான் இந்திய அரசாங்கம் ஓபிசி சொல்லும். உண்மையிலேயே இந்து சமூகத்தின்படி கீழ்சாதி வந்து எஸ்சி எஸ்டி கிடையாது. மனு தர்மத்தின்படி, சனாதன தர்மத்தின்படி, ஆர் எஸ் எஸ் கொள்கையின்படி, வர்ணாசிரம கொள்கையின்படி நாலு வர்ணம் தான் சதுர் வர்ணம். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். இந்த பிராமணனை தவிர இந்த மூணு வர்ணங்களில் இருக்கிற ஆயிரக்கணக்கான சாதிகளும் பிராமணர்களுக்கு கீழ்சாதி. இந்த நாலு வர்ணத்துக்குள்ள வராதவர்கள் தான் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ். அவங்க இந்த நாலு பேருக்கு கீழே அஞ்சாம் சாதியா இல்லை, நாலு பேருக்கு நேர் எதிரே இருக்கிற ஒற்றை சாதி, நேர் எதிராக இருக்கிறாங்க, கீழே கிடைக்கிறது. ஏன்னா ஆதிகாலத்திலிருந்தே இதை எதிர்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்களின் எச்சம் தான் தீண்டப்படாதவர்களாக இங்கே ஒடுக்கப்பட்டார்கள். இதுதான் வரலாறு, யாரும் மறுக்க முடியாது. இந்த சனாதன தர்மம் தான் ஆர் எஸ் எஸ் கொள்கை. ஆர் எஸ் எஸ் காரன் யாரையாவது வந்து இதை மறுக்க சொல்லுங்க. இல்லை இல்லை, நாங்கள் சனாதன தர்மத்தை கடைபிடிக்கவில்லை, சமூக நீதியை தான் பேசுகிறோம் என்று சொல்வார்களா? சமூக நீதி என்றால் என்ன? சமூக நீதி என்றால் இத்தனை காலம் கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வி தர வேண்டும், காலம் காலமாக பார்ப்பன பெண்களில் இருந்து கடைசி சாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் வரையில் ஒட்டுமொத்த பெண்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டது சனாதன தர்மம். பொம்பளை என்ன ஆம்பளைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், வாய் திறந்து பேசக்கூடாது, விருப்பத்தை சொல்லக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது. ஆண்கள் நிக்கிற இடத்துல பொம்பளைக்கு என்ன வேலை? வேலை கொட்டக்கழுத வெளியே போ. இதுதான் சனாதன தர்மம். அப்பா அம்மா சொல்றவங்களுக்கு கழுத்தை நீட்டு, கல்யாணம் பண்ணிக்கும், புள்ள பெற்றுக்கோ, அதோட வேலை முடிஞ்சு. புருஷனுக்கு பணிவிடை செய், நாத்தனாருக்கு பணிவிடை செய், கொழுந்தனுக்கு பணிவிடை செய், மாமனாருக்கு பணிவிடை செய், மாமியாருக்கு பணிவிடை செய், சோறாக்கி போடு, துணியை துவைச்சு போடு, ஊட்ட கழுவு, வலுவு வேலைகளை செய். இதுதான் பெண்கள். படிக்கக்கூடாது, இங்கிலீஷ் பேசக்கூடாது, உரிமை கேட்கக்கூடாது, சொத்துல பங்கு கேட்கக்கூடாது, ஏன் அடிக்கிறேன்னு திருப்பி கேட்கக்கூடாது, புருஷனை எழுத்து அடிக்கக்கூடாது, புருஷன் கையை பிடிக்கக்கூடாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். பொம்பளை அடங்கி வாய்க்கு அடங்கி கிடக்கணும், நாவடக்கணும், அடக்க ஒடுக்க இருக்கணும், நடந்து போகும்போது பூமி அதிரக்கூடாது, நங்கு நங்கு கால் வச்சு நடக்கக்கூடாது, அன்னம் போல நடக்கணும், மெதுவாக நடக்கணும், காலில் கொடுசு கட்டிட்டு நடக்கணும். அப்பதான் நீ எங்க நடமாடிட்டு இருக்கிறன்னு மாமனார் மாமியாருக்கு தெரியும். செல் செல் சத்தம் கேட்டாதான் ஓ மருமகன் உள்ள இருக்கிறா, எப்படி வெளியே போகல. அதுதான் காலில் சரணு கட்டின கொடுசு. இதெல்லாம் சனாதன தர்மம். பெண்களை படிக்கவை, அதுதான் சமூக நீதி. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, கல்லூரிக்கு அனுப்பு, பேராசிரியர்களாக ஆக்கு, வழக்கறிஞர்களாக ஆக்கு, நீதிபதிகளாக ஆக்கு, அதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதியை பேசுகிறவனா சங்கப்பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள். ஏன் நாம் சங்கப்பரிவார்களை எதிர்க்கிறோம்? சங் பரிவார் என்றால் பரிவார்னா வரமுடியல, குடும்பம் தான். சங்குனா சங்கம், அந்த சங்கத்தை சார்ந்த குடும்ப அமைப்புகள் வெவ்வேறு பேர் இருப்பாங்க. இந்து முன்னணியும் தமிழ்நாட்டில் அவன் சங் பரிவார் தான். அந்த சங்கி பேசுறத அப்படியே பேசுவான். இந்து மக்கள் கட்சியும் வச்சிருப்பான், அவனுக்கு தனியார் கொள்கையும் அவனுக்கு இருக்காரு. அந்த அரசு சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். திருமாவளவன் திட்டுனா திட்டுவான், திட்டிட்டு போய் வாங்குறத வாங்கிட்டு வந்துடுவான். திருமாவளவன் கொடி அறுத்து போடுனா அறுத்து போடுவான், அறுத்து போட்டு போய் என்ன தேவையை வாங்கிட்டு வந்துடுவான். தினம் அவனுக்கு வந்து பேமெண்ட் போயிட்டே இருக்கு. ஆர் எஸ் எஸ் கும்பலின் பின்னணியில் இருந்து இயங்கக்கூடிய அமைப்புகள் அனைத்துக்கும் பெயர் சங் பரிவார். நாங்கள் சட்டம் கொடுத்து உன் படை பரிவாரத்தில் அழைச்சிட்டு வரணும், படை பரிவாரம் உன் சொந்த பந்தங்கள் அழைச்சிட்டு வரணும். பரிவாரம்னா குடும்பம். இந்த சங் பரிவார் அமைப்புகள் இந்தியா முழுக்க வெவ்வேறு பெயர்களில் இயங்குகிறார்கள். ஆனா வெவ்வேறு அடையாளத்தோட வெவ்வேறு குடியோடு இருப்பாங்க. ஆனா நோக்கம் என்ன? ஆர் எஸ் எஸ் நோக்கம் தான்.
विश्व हिंदू परिषद அது ஆர்எஸ்எஸ் செயல்படக்கூடிய இயக்கம் தான். இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் செயல்திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய இயக்கம் தான். பஜ்ரங் தல், பஜ்ரங் தல் குரங்கு படைதான் வரமொழியில பஜ்ரங் தல் குரங்கு படை. தமிழ்நாட்டு கூட அனுமன் சேனான்னு வச்சுக்கிறாங்க, அனுமன் சேனான்னு தமிழ்ல வச்சுக்கிறாங்க. அது வடநாட்டுல பஜ்ரங் தல், பஜ்ரங் தல். இதெல்லாம் சண்பரி அமைப்பு. இவர்களின் நோக்கம் என்னன்னா சனாதன தர்மத்தை பாதுகாக்கும். சனாதன தர்மம்னா சூத்திரனோ பெண்களோ பஞ்சவர்களோ யாரும் வலிமை தரக்கூடாது, எம்பவர் ஆகக்கூடாது. ஆண்டவன் உனக்கு என்ன கட்டளைட்டா அந்த வேலையை செய்ய, கழுவுறதுனா கழுவு, பெருக்கிறதுனா பெருக்கு, உனக்கு கிடைக்கிற வாங்கி சாப்பிட்டுப்போம், முடிஞ்சு போச்சு. எழுத்துலாம் பேசக்கூடாது, உரிமை கேட்கக்கூடாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதுதான் இந்த சமூகத்தின் நிலையாக இருந்தது. மராட்டியத்தில் இதே மராட்டிய மண்ணில், ஆர்எஸ்எஸ் உருவான அதே மராட்டிய மண்ணில் ஒரு மாமனிதர் தோன்றினார். அவர் தலித் அல்ல, அவர்தான் சமூக நீதிக்கு வித்திட்டவர். அவர் பெயர் மகாத்மா ஜோதிராவ் புலே. மகாத்மா முதல்ல நம்ம இந்தி நாம மகாத்மா காந்தியடிகள் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்தியாவிலே முதன் முதலில் மகாத்மா என்று அழைக்கப்பட்டவர் ஜோதிராவ் புலே. சில பேர் ஜோதிபா புலேன்னு சொல்லுவாங்க, ஜோதிராவ் புலே. மகாத்மா என்ன, மகான்னா பெரிய, ஆத்மா தான் பெரிய மனிதர். தமிழ்நாட்டு மாமனிதன் நாம பெரியார பெரியார் அதான் மகாத்மா. மகாத்மா தான் பெரியார், மகாத்மா தான் பெரியார். சமூக நீதி சிந்தனை இந்த மண்ணில் நிலைத்தவர். என்ன பண்ணாங்கன்னா அவர் செஞ்சது, முதல்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு தான் பெண்டாட்டிக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். தன்னுடைய மனைவிக்கு சாவித்ரி பாய் புலே அந்த அம்மையார வைத்து ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கி பெண் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். இந்தியாவில் தோன்றிய முதல் பெண்களுக்கான பள்ளி சாவித்ரி பாய் அம்மையார் ஜோதிராவ் புலே அவர்களால் உருவாக்கப்பட்ட பள்ளிதான். அதுதான் சமூக நீதி. யாருக்கு கல்வி இல்லையோ அவர்களுக்கு கல்வி வழங்க வேண்டும், யாருக்கு அதிகாரம் இல்லையோ அவர்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும், யாருக்கு உரிமை இல்லையோ அவர்களுக்கு உரிமை வழங்க வேண்டும், யாருக்கு தன்மானம் பறிக்கப்படுகிறதோ அவர்களின் தன்மானத்தை பாதுகாக்க வேண்டும், யார் தலைநகரோடு வாழ முடியவில்லையோ அவர்கள் தலைநகரத்து வாழ வேண்டும். அதற்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டின் பெயர் தான் சமூக நீதி. இதற்கு நேர் எதிரான இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி. அவங்க இந்து அப்படின்னு ஒண்ணு அரவணைக்கிறதா பேசுவாங்க. ஒரு நாளும் உனக்கு கல்வி அதிகாரம் அதற்காக ஒரு போராட்டம், நீங்க எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல இதே பொள்ளாச்சியில உங்களுடைய அடிப்படை வசதியை கேட்டு அவங்க போராடி இருக்கிறான்னு சொல்லு. அந்த போராட்டம் இங்க முஸ்லீம் என்ன பண்றாங்க, கிறிஸ்டின் என்ன பண்றாங்க, யார் வந்து இந்த ஜபக்கூட்டம் நடத்துறாங்க அவன் போய் அடிக்கணும். அவன் உங்கள வந்து சொல்லுவாங்க, பாரு நாமெல்லாம் இந்து, இவன் வந்து போய் எல்லா ஊர்லையும் பைபிளை கொடுத்து கொடுத்து மதம் ஆக்கிட்டு இருக்கான், இவனை உள்ள விடாதீங்க, இவனை அடிங்க, அனுமதி இல்லாம ஆக்கிரம் பண்ணிருக்கிறான், போலீஸ்ல போய் புகார் கொடுப்பாங்க. உடனே போலீஸ் வந்து ஜபக்கூட்டமா கொடுத்துருவான், கூடாது என்ன அனுமதி இல்லாம ஏன் போறேன், கூட்டம் நடத்தாத எல்லாம் இந்துக்கள் எதிர்க்கிறாங்க. இதுதான் வளர்ச்சி. முஸ்லிம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கேட்டா அந்நிய மதம், உள்ளூர் மதம் மனிதர்களை இழிவுபடுத்துகிறது, அந்நிய மதம் மக்களை சகோதரர்களாக அணைக்கிறது, அண்ணன் தம்பி இருக்கிறது. அது இந்தியாவுக்கு மட்டுமா வந்திருக்கிறது? இந்து மதம் தோன்றியது எப்போது என்று யாராலும் கணிக்க முடியவில்லை, அவ்வளவு பழமையான மதம் என்கிறார்கள். கிறிஸ்தவ மதம் தோன்றி 2000 ஆண்டுகள் தான் ஆகின்றன. ஏசு பிறந்த நாளில் இருந்தா வருஷத்தை கணக்கு பண்ணோம், 2023 தான் அவர் பிறந்து 2023 வருஷம் ஆட்சி தான் இருக்கும். இந்த 2000 வருஷத்துல இந்தி உலகத்தில் 200 நாடுகளில் கிறிஸ்தவம் பரவியிருக்கிறது. 5000 ஆண்டுகள் பழமையானது, 10000 ஆண்டுகள் பழமையானது, 20000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லக்கூடிய இந்து மதம் ஏன் இந்தியாவை தாண்டி வேற ஒரு நாட்டில் பரவல? ஒரே ஒரு நாடு இந்தியாவை தாண்டி
ஜனாதி இந்து நாடுதான் அங்கே இந்து மதத்தை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கிறதா? எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் பரவவில்லை என்றால் இந்த மதத்தின் கோட்பாடு உலகில் வேறு எங்கும் ஏற்கப்படவில்லை. அதுதான் காரணம். உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இந்த அரசியலை, இந்த கோட்பாட்டை எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாம் உருவாகி 1400 ஆண்டுகள் தான் இஸ்லாம் உருவாகி, இயேசுக்கு பிறகு 600-700 ஆண்டுகளுக்கு பின்னால் தோன்றியவர் தான் முகமது நபி. அந்த மதம் உருவாகி 1400 ஆண்டுகள் தான் ஆகின்றன. அந்த மதம் உலகத்தின் பல நாடுகளில் பரவி இருக்கின்றன. அரேபிய நாடுகள் முழுவதும் இஸ்லாமிய நாடுகள் தான். தென்னாப்பிரிக்காவில் ஏராளமான நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு. இந்தியாவில் இருந்து புரிந்தது வங்கதேசம் ஒரு இஸ்லாமிய நாடு தான். இந்த மதத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது. இந்த மதத்தில் இதே சகோதரத்துவம் இல்லை. ஒரு பார்ப்பனரை நான் போய் அண்ணன் என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வாரா? ஒரு கொங்கு ஆளாளர் இல்லை, ஒரு முதலியார் அண்ணன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வாரா? மேடையில ஏற்றுக்கொள்வாங்க ஓட்டுக்கு. கீழே இருந்தா உறவு, அண்ணன் தம்பி உறவு உண்டா? எஸ்சியை விட்டுங்க, ஓபிசி சாதிக்குள்ளேயே அந்த உறவு இருக்கிறதா? அப்படி மாறி கலப்பு உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதுதான் ஆணவ கொலைகள். கிருஷ்ணகிரியில் 3 பேரை பெத்த தாயையும் கொண்டிருக்கிறார் தண்டபாணியும் தொடர், பெற்ற மகனையும் கூட்டியிருக்கிறார். அந்த மகன் சுபாஷ் கல்யாணம் செய்து கொண்ட, திருமணம் செய்து கொண்ட அனுஷியா என்ற தலித் பெண்ணையும் கடூரமாக வெட்டி இருக்கிறார். அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையை மருத்துவமனையில் இருக்கிறார். 3 பேரும் தூங்கிக் கொண்டிருக்கிற போது தண்டபாணி போய் வெட்டுகிறார். தண்டபாணி என்கிற அந்த நபருக்கு இப்படி ஒரு சிந்தனையை எது உருவாக்கி? வேற எந்த பகையும் இல்லை, சொத்து பகை இல்லை, வாய் தகராறு சண்டையிலே கோபத்தை கொண்டு விட்டார் என்று இல்லை. படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிற தாயை வெட்டுகிறார், பெற்ற மகனை வெட்டுகிறார். எப்படா போய் வீட்டு கல்யாணம் பண்ண சிந்தனையை அரசியலை ஊக்கப்படுத்துகிற இயக்கம் அரசு. அந்த சாதி அரசியலை சொல்லி முழுவதும் ஒரே இனமாக ஒருங்கிணையக்கூடிய சூழல் கணிந்தது, அதை தகர்த்து விட்டார். இந்தியா முழுவதும் என்ற முழங்கி ஒரே வலயத்திற்குள் இணைந்த மக்களை, அம்பேத்கர் என்கிற ஒற்றை அடையாளத்தை, ஜெய்மீம் என்கிற ஒற்றை முழக்கத்தை ஒருங்கிணைந்த கோடிக்கணக்கான மக்களை தனித்த விசாரணைகளாக உடைத்தது ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான். அதனால்தான் பிஜேபியை நாம் எதிர்கொள்ள, அதனால்தான் திருபா வில்லியம்ஸும் சாம் ஜெயக்குமாரும் அந்த இயக்கத்திற்கு எப்படி போயிருந்தார்கள் என்கிற அதிர்ச்சி நமக்கு வருகிறது. ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்றல்ல, நம்முடைய மேடைக்கு வந்திருக்கிறார்கள். நீலச்சிவப்பு கொடியை ஏந்தி விட்டார்கள், சமூகத்தின் கொடியை ஏந்தி விட்டார்கள். மகிழ்ச்சி வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அருமை தோழர்களே, தனிப்பட்ட முறையிலே அந்த கட்சியின் மீது நமக்கு எந்த விருப்பம்? அவர்கள் பேசுகிற அரசியல், அந்த கொள்கை, அந்த கோட்பாடு, இதனால விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன லாபம்? பிஜேபி எதிர்த்து பேசுவதால் 10 ஓட்டு கூடுதலாக கிடைக்க போகிறதா? அப்படி அரசியல் செய்யுது. திருமாவளவன் பிஜேபி எதிர்க்கிறார், அதனால அவர் வந்து எதிர்ப்பே இல்லாமல் எப்பி ஆக்கி விடுவோம் என்று என்னை எப்பி ஆக்கி விட போகிறார்களா?
இந்த கொள்கை பரவுவது நாட்டுக்கு ஆபத்து. சகோதரத்துவத்திற்கு எதிரான அரசியல் பரவுவது நாட்டுக்கு ஆபத்து. உத்தரப்பிரதேசம் நடந்த சம்பவம் பாருங்க, அந்த மாதிரிதான் தமிழ்நாடு ஆகும். நோட்டோரியஸ் தான் ஆதிக் அகமத் அஷ்ரப் அகமத் ரெண்டு பேர் அலந்தி அவங்க மேல ஏற்கனவே வழக்குகள் இருக்கு, ஜெயில தான் இருக்கிறாங்க, போலீஸ் கைது செய்து சிறைப்படுத்தி இருக்கிறது, நீதிமன்றம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது, நீதிமன்றமே தண்டனை தர வேண்டும். ஆனால் பரோலில் வந்தவர்களை போலீஸ் முன்னாலே வந்து நேர கிட்ட தலைவர் வச்சு துப்பாக்கி அமைச்சுறான். ஆர் எஸ் எஸ் ஜெய் ஸ்ரீராம் தான் ரெண்டு பேரை போலீஸ் முன்னாட பிரஸ் முன்னாட ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் காவல்துறை முன்னிலையில் காவல்துறை நின்று கொண்டிருக்கிற போதே அந்த ரெண்டு பேருடைய தலையில் துப்பாக்கி வைத்துக் கொடுக்குறான். தூரத்திலிருந்து மறைஞ்சது சொல்லல, குறிப்பாக கிட்ட வர அதே மேடை கொண்டு சொல்ற மாதிரி போலீஸ் முன்னாலே போலீஸுக்கு தெரியாமல் எப்படி நடக்கும், எந்த துணிச்சலும் நடக்கிறது, பிஜேபி ஆட்சி நடப்பதால் நடக்கிறது. யோகி ஆதித்யநாத் என்கிற ஒரு சனாதன வெறிபிடித்த நபர் முதலமைச்சராக இருப்பதால் அது நடக்கிறது. டக்கு டக்கு வந்து துப்பாக்கி வச்சு சுட்டா என்ன ஆகும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியுமா, யோசித்து பாருங்க. சட்டம் ஒழுங்கு நிலை என்ன ஆகும், கர்நாடகாவில் அப்படி நடந்தது, கௌரி லங்கேஷ் ஒரு எழுத்தாளர் வீட்டுக்கு போய் கதவு தட்டுறான், யாரோ ஒன்று திறந்து பார்க்கறாங்க, துப்பை ஆரம்பிச்சுட்டான். பேராசிரியர் கல்குறுக்கி வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறார், கதவு போய் தட்டுறாரு, துப்பாக்கி வந்து அவர் கதவு திறக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். என்ன ஜனநாயகம் இது, இப்படிப்பட்ட கொடூரமானவர்கள் தான் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள், சங் பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள், அவர்கள் தான் பயங்கரவாதிகள் என்ன போய் எச்சிராஜா சொல்றார். அந்த கொள்கையை பேசுகிற நபர் தான் தமிழ்நாட்டிலே அண்ணாமலையும் எச்சிராஜாவும். அவர்களெல்லாம் தங்களுடைய அரசியல் வரங்களுக்காக அந்த இயக்கத்தை ஆதரிக்கிறார்கள். எச்சிராஜா ஆதரிக்கிறது கூட ஒரு அர்த்தம் இருக்கு, அவர் அந்த சாதிக்காரர், அவங்களுடைய சங்கம் பிராமண சங்கம் அரசு. அண்ணாமலை எப்படி அந்த கட்சியில் இருக்கலாம், சமூக நீதி பார்வை இருந்தால் அவர் போவாரா, பெரியார் அரசியலை உருவாக்கி இருந்தால், புரட்சியாளர் அம்பேத்கரை அரசியலை படித்திருந்தால் அந்த இயக்கத்தில் போய் சேர முடியுமா, அம்பேத்கரையே இன்னைக்கு திரிவுவாதம் செய்து இந்துத்துவ தலைவர் என்று காட்ட முயற்சிக்கிறார்கள். அம்பேத்கர் வந்து இந்து மதத்தை எதிர்க்கக்கூடாதுங்கிறதுனாலதான் கிறிஸ்தவத்துக்கு போகல, இஸ்லாத்துக்கு போகல, அதனால்தான் பௌத்தத்துக்கு போனார்னு ஒரு கதையை கட்டுக்கதையை அவிழ்த்து விடுகிறார். அவர் பௌத்தத்திற்கு போனதற்கு காரணம், இஸ்லாத்தை கிறிஸ்தவத்தை தேர்வு செய்யாததற்கு காரணம், அவர் இந்து மதத்தின் மீது பற்று வைத்திருந்ததுதான் காரணம். இந்து மதத்தில் பிறந்தது, நான் செய்த பாவம் அது என்னால் தீர்மானிக்கப்படவில்லை, நான் இந்துவாக பிறந்திருக்கலாம் ஆனால் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர். 1935 ஆண்டு ஏலோ என்கிற இடத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டிலே அவர் இப்படி பேசினார். 21 வருஷத்துக்கு பிறகு பௌத்தத்தில் தழுவினார். பௌத்தம் நம்முடைய முன்னோர்கள் இருந்த மதம், அது சமத்துவத்தை போதித்த மார்க்கம், அது சொன்ன சமத்துவ கோட்பாட்டை தான் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, 10 லட்சம் பேரோடு இந்து மதத்தை விட்டு வெளியேறி பௌத்தத்தை தழுவினார். 1956 அக்டோபர் 14 நாள் நாகூரிலே அப்போது 22 உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். அந்த உறுதிமொழி 28 நான் இந்து கடவுள்களை அவதாரம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்து கடவுள்களை வணங்க மாட்டேன், சிவனை வணங்க மாட்டேன், மகாவிஷ்ணுவை வணங்க மாட்டேன், பிரம்மாவை வணங்க மாட்டேன், விநாயகர் மூர்த்தியை வணங்க மாட்டேன், துர்காவை வணங்க மாட்டேன், காளியை வணங்க மாட்டேன். இதுதான் அம்பேத்கர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி. அவர் இந்து மதத்தை எதிர்க்கலாம் டிவி பேட்டியிலேயே சொல்றாங்க, இதுதான் திரிபுவாதம் திருச்சி சொல்றது. இதைத்தான் நாம் கண்டிக்கிறோம். தேர்தல் வரும் போகும் எலெக்ஷன் ஜெயிப்போம் தோப்போம் அது பிரச்சனை கிடையாது. அதனால ஒண்ணு நான் எம்பி ஆகிட்டதுனால என்ன உடம்புலாம் வேற மாதிரி தங்கத்தால மாறி போச்சா, தினம் வந்து
சோறு சாப்பிடாம இருந்த தங்கத்து தங்க பஷ்பத்தை சாப்பிடமா அதெல்லாம் கிடையாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பார்லிமெண்ட்ல பேசுற ஒன்று ரெண்டு முறை வாய்ப்பு கிடைச்ச உடனே எலெக்ஷன் வரும் போகும். ஆனால் இப்படிப்பட்ட கொள்கைகள் மக்களிடையே பரவினால் தமிழ்நாட்டில் அந்த கட்சி ஏறுனால் இங்க நாள்தோறும் வந்து நடக்கும், கலவரம் நடக்கும். அருமை தோழர்களே, எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை அடிப்படையிலே எதிர்ப்பு தெரிவிக்கிறது, விமர்சிக்கிறது. இதை நேரா வாங்க பேசுறவங்க பேசு, விவாதிக்க தயார், கூப்பிட யாரும் வரதில்லை. திருமாவளவன் ஒரு தீய சக்தி, மேடைக்கு மேடை பேசுகிறார். இன்றைக்கு அவர்களுக்கு ஆளும் கட்சியான திமுகவை எதிர்ப்பதை விட விடுதலை சிறுத்தைகளை எதிர்ப்பதுதான் அவர்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. அருமை தோழர்களே, இந்த கொள்கை சார்ந்த புரிதலோடு இன்றைக்கு கட்சியிலே பல தோழர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். அதே போல பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள், பழங்குடினாலே அந்த வார்த்தையிலே குறிக்கலாம், இந்த மண்ணின் மனிதர்கள், இந்த மண்ணுக்குரியவர்கள், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். மண்ணுக்கு சொந்தக்காரன் தானே மண்ணை ஆளணும், பழங்குடியினர் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும். கேட்டா நாங்க பழங்குடி பெண்ணை ஜனாதிபதி ஆக்கிடுறோம், பழங்குடி பெண்ணை பிரதமர் ஆக்குங்க, ஜனாதிபதி ஆக்குறது சரி, ஆர் எஸ் எஸ் ஒத்துக்கொள்ளுமா? ஒரு செடில் காஸ்ட் ராம்நாத் கோவிந்த் அவரை நாங்கள் குடியரசு தலைவராக்கிறோம், ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்த திரௌபதி முர்மு அந்த அம்மையாரை இன்றைக்கு குடியரசு தலைவராக்கிறோம், எல்லாம் சரி மகிழ்ச்சி. உங்க கட்சியில் எவ்வளவு பேர் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் செடில் காஸ்ட் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள்? ஒரே ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண்மணி இந்தியாவின் பிரதமராக இருப்பார் என்று முடிந்தால் சொல்லுங்க. ஆணவ முறை தவறு, அதை தடுக்க சட்டம் இயற்றுவோம் சொல்லுங்க. சாதி வெறுப்பு திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நாங்கள் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தருவோம், முடிந்தால் சொல்லுங்க. இதையெல்லாம் சொல்ல முடியுமா? இதுதான் நாங்கள் பேசுகிற சமூக நீதி அரசியல். இது அரசியலை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இந்த மண்ணின் மனிதர்கள், மண்ணின் பூர்வீக குடிகள் ஏமாந்து விடக்கூடாது. நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேரணுங்கிறது கூட எனக்கு முக்கிய கிடையாது. சண்பரிவார்களின் சதி அரசியலில் ஏமாந்து விடாதீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சமூகத்தில் நிறைய பிழைப்புவாதிகள், இந்த சமூகத்தில் எவ்வளவோ பேர் பிழைப்புவாதிகள் இருக்கிறார். பதவிக்காக பரிசுக்காக அவர்கள் சொல்லுவதை செய்யக்கூடிய பிழைப்புவாதிகள் இருக்கிறார். அவர்கள் வந்து நம்முடைய குடியிருப்புகளிலே அந்த குடியை ஏற்று வருவார்கள். அதற்கெல்லாம் இடம் கொடுத்தால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் சொன்ன நேரம் திருமாவளவன் அன்றைக்கே சொன்னால் நாம் ஏமாந்து போனோம் என்று சொல்லக்கூடிய நிலை வரும். தம்பி வேங்கவே பிரச்சனை பேசுகின்ற எல்லா மேடைகளையும் பேசிக் கொண்டிருக்கிறோம். முதன் முதலில் இதை போய் முதல்வரிடத்தில் பேசிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஏற்கனவே இருக்கிற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சரியாக விசாரிக்கவில்லை என்று சொன்னதால் நாம் சொன்னதால் சிபிசிஐடி விசாரணைக்கு முதல்வர் மாற்றினார். சிபிசிஐடி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் புலன் விசாரணையை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது எல்லோருக்கும் வேதனை இருப்பது போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வேதனை இருக்கிறது. சட்டமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது குறித்து பேசியது. வேங்கவே பிரச்சனை நடந்த உடனேயே 3வது நாள் புதுக்கோட்டையிலே 5000 பேரை திரட்டி விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். கூட்டணியில் இருக்கிறோம் என்பதனால் பம்புகள் இயக்கம் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் நீதிக்கும் நியாயத்திற்கும் போராடுவோம் என்பதை அறிந்தவர் புரிந்தவர்
தமிழக முதல்வர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இது நாடறிந்த உண்மை. நம்முடைய உரிமைகளை எப்போதும் விட்டு கொடுத்து பேசியதில்லை. இதுவரையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 7-8 இடங்களில் தலித் மக்களின் பிரச்சனைகளுக்காக மட்டுமே போராடியிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதிக்காக திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி போராடி என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டே போராடி அதெல்லாம் ஒரு நாளும் அதில் பின்வாங்கியது இல்லை. கலைஞர் முதல்வராக இருந்த போதே ஈழத்தமிழர் பிரச்சனையில் சாகுபடி உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியவர் திருமாவளவன். கூட்டத்தில் இருக்கிறவர்களான கலைஞர் கண்ணத்தின் தலைவர் கண்ணத்தில் வருவார், மறுக்கப்படுவாரு, கூட்டணியில் இருந்து அவரை வெளியேற்றி விடுவாரு, எத்தனை நான் யோசிக்கவில்லை. நாலு நாள் உண்ணாவிரதம் போலீஸ் ரிப்போர்ட் அப்படியே கொடுத்தாங்க, இன்டெலிஜென்ஸ். திருமாவளவன் வந்து ஏடிஎம்கே கூட்டத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்துட்டாரு, உங்க கவர்மெண்ட்டுக்கு அவர் நெருக்கடி கொடுக்குறாரு. ஏடிஎம்கே கூட்டத்தில் இருந்த மருத்துவர் ராமதாஸ் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு 10 தலைவர்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து என்கிட்ட, நான் ஒரே ஒரு ஆள், ரவிக்குமார் கூட கூட இல்லை, யாரும் கூட இல்லை, நான் தனியான அன்னைக்கு வேலூருக்கு போயிருந்தேன். அன்னைக்கு எம் நடராஜன் சசிகலா அவருடைய கணவர் அங்கே இருந்தார், ஐயா நெடுமாறன் இருந்தார், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தா பாண்டியன் இருந்தார், அண்ணன் வைகோ இருந்தார், மருத்துவர் ராமதாஸ் என்னை உட்கார வைத்துக் கொண்டு பேசினார். நீங்க வந்து டிஎம்கே கூட்டத்தில் இருக்கீங்க, எங்களோட நீங்க போராட்டத்துக்கு வரீங்க, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு முடிவை வேறு எந்த தலைவரும் எடுத்திருக்க முடியாது. அதை வைத்துக் கொண்டு அன்றைக்கு மருத்துவர் ராமதாசன் இடத்தில் கேட்டார், நீங்க ஒரு ஆள் தான் நாங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க வெளியே வாங்க, இந்த தேர்தலில் திமுக ஒழிச்சிடலாம், நான் 2 சீட்டு ஜெயலலிதாவுக்கு சொல்லி வாங்கிட்டு தரேன், 2 நாமினேஷன் போட்டு நீங்க போயிருங்க, ஒரு நாள் கூட ஓட்டு கேட்க வேண்டாம், 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் திருமாவளவன் வெற்றின்னு நான் வெற்றி பெற வைக்கிறேன். இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கிறார் தைலாபுரத்தில். இந்த கிளிப்பிக்ஸ் என்ன அவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். பதவிக்காக ஆசைப்பட்டிருந்தால் அன்றைக்கு நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களோட எல்லோரும் சேர்ந்து சொல்றீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் ஓடி அங்க போனா உங்களுக்கு ஒரு சீட் தான் கொடுப்பார், இங்க வாங்க நான் 2 சீட் வாங்கி தரேன். இதை சொன்னவர் மருத்துவர் ராமதாஸ், பொய் சொல்லவில்லை, இட்டு கட்டி பேசவில்லை. எனக்கு சிந்திக்க யோசிக்க நேரம் கொடுங்க, அன்றைக்கு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடறேன், அதுக்கப்புறம் நான் போகணும். திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்து நான் அவர்களோடு சேர்ந்து பயணப்பட்டேன் என்பதற்காக மருத்துவமனையில் இருந்த கலைஞர் அன்றைக்கு நான் பார்க்க போன போது என்னை சந்திக்க மறுத்துவிட்டார். என் முகத்தை பார்த்ததும் திருப்பிக் கொண்டார். போலீஸ் ரிப்போர்ட், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். திருமாவளவன் வந்து எம்எல்ஏவோட சேர்ந்துக்கிட்டாரு, நெடுமாறனோட சேர்ந்துக்கிட்டாரு, அவங்க எல்லாம் சசிகலா ஆதரவாளர்கள், ஜெயலலிதா ஆதரவாளர்கள். இவர் உங்க கூட்டத்தில் இருந்துகிட்டே அவங்களோட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு நெருக்கடிக்கிறார். இதான் ரிப்போர்ட். நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக மட்டும்தான் அவர்களோடு சேர்ந்து இப்படி தனித்து ஒரு கூட்டணியிலே இருந்தாலும் கொள்கை அடிப்படையிலே ஒரு முடிவெடுக்கக்கூடிய துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருந்தது, இருக்கிறது. வேலை பிரச்சனையில உடனே போராட்டம் நடத்தும். இன்டெலிஜென்ஸ் உடைய ரிப்போர்ட் அல்லது இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் தாமதமாக ஏதோ காரணங்கள் இருக்கு. என்ன காரணம் இருக்கு? இன்னைக்கு கிடைச்ச தகவல், அந்த மலம் கடந்த தண்ணீர் துப்பியில் தண்ணீரை எடுத்து போரன்சிக் டெஸ்டுக்காக அனுப்பியிருக்கிறார்கள் என ரிப்போர்ட் வரல. டிஎன்ஏ மூலமாக யார் அங்க போய் அதை கலந்துருக்க முடியாது, யார் அங்க போய் வெளியே இருந்திருப்பா, அங்கு சயின்டிபிக்கா அதை பரிசோதனை செய்வது, அதுல வந்து டிலே ஆகுது. ஏதோ காரணம், ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையும் சரி, எது சரியோ அதை உரத்து பேசுகிற இயக்கம், ஓக்கி ஒழிக்கிற இயக்கம். இது கூட்டணியின் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும். அதிலிருந்து ஒருபோதும் நாம் பின்வாங்கிய இப்ப கூட எஸ்பிஎம்சி கூட்டம் நடக்கும், ஸ்டேட் லெவல் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி, மாநில அளவிலான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம், முதல்வர் தான் தலைமை, அது நானும் ஒரு உறுப்பினர், அதுல 10 நிமிஷம் பேசினேன். வேங்கையிலே பற்றி
நீங்க ஒரு தம்பி கேட்டார் ஊடகத்திலா பதற்கமான கேள்வி. அதாவது அவங்க டீச் பண்றாங்க, நக்கல் பண்றாங்க, கலாய்க்கிறாங்க, நம்முடைய பொறுமையை சோதிக்கிறாங்க. 32 ஆண்டுகள் உயிரை பணைய வைத்து உடலை வருத்தி இன்ப துன்பம் என்ற எல்லைகளை கடந்து உறக்கம் இல்லாமல், உறைவு இல்லாமல், மன அமைதி இல்லாமல், தனிமை இல்லாமல், இரவு பகல் என்று பயணித்து பாடுபட்டு கடமை கடுமையான அடக்குமுறைகளை எல்லாம் எதிர்கொண்டு இந்த தலைமையை தமிழ் மண்ணை நிறுவியிருக்கிறோம். எப்படி பொறுத்து கொண்டிருக்கிறது? எல்லா நேரங்களிலும் பொறுமை என்பது நம்மை ஜீரணித்து அழித்துவிடும், சிதைத்துவிடும். நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடனாம் என்றும் போராடி கொண்டிருக்கிறோம். நாளை மறுநாள் கூட ஒரு போராட்டம் கிருஷ்ணகிரியில் அருணகிரியில் நடந்த ஆணவ கொடையை கட்டிட்டு என்னுடைய தலைமையில் கிருஷ்ணகிரியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அருமை தோழர்களே, கொள்கை சார்ந்து கைகோடு வாக்குகளுக்காக அல்ல, மக்களின் வாழ்வுக்காக, தேர்தலுக்காக அல்ல, இந்த சமூகத்தின் பாதுகாப்புக்காக, தேசத்தின் பாதுகாப்புக்காக, அப்படி என்னோடு கைகோர்க்க இன்றைக்கு களம் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளால் ஏற்று அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.